Welcome to the Bike Electrician Madurai channel. In this video, we will talk about Yamaha Phaser version 2. This is a fuel injector type. This is a vandi start plus a self medical. So, in the complaint, that is vandi start magala, fuel injector, this is a pump work plus self work. This is the two complaints. We will talk about how to do it. Easy, in the method, we will talk about this video. இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் டைப்ன்றனால வண்டியை நம்ம இக்னிஷனை வந்து ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கில் வந்து அந்த மோட்டர் ஓடுற அந்த சவுண்டை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். கேட்டோம்னா கையை வச்சு பார்த்தோம்னாலே அதோட வைப்ரேஷன் தெரியும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப இந்த வண்டியில் வந்து அந்த எடுத்தோன்னே இனிஷியலாக வந்து ஃபியூல் பம்ப் ஓடாது, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ செல்ஃப் பட்டனுங்கிறீங்களா, இதில் எந்த விதமான கிராங்கிங் ஆகாது, இன்ஜின் சுத்த செல்ஃப் ஓடவே ஓடாது. ஸோ இந்த மாதிரியான இந்த ரெண்டு ப்ராப்ளமும் எதாவது சேர்ந்து வந்துருந்துச்சுனால், அதாவது வெர்ஷன் 2.2, அதாவது எஃபிசெட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபேசராக இருக்கட்டும், இந்த மாதிரியான வெஹிக்கிளில் வெர்ஷன் 2 வந்து இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். ரொம்ப பெருசாலாம் நம்ம வந்து திங்க் பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப பெருசாகவும் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியதும் இல்லை. இதுக்கு சிம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இது நான் இப்போ சொல்கிறது, இந்த ரைட் சைடு உள்ள மவுண்ட் சுவிட்ச் இருக்குங்களா, அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த கப்ளரில் வந்து அந்த ரெட் வயரையும் ப்ரௌன் வயரையும் நீங்கள் ஒரு லூப் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாயின் வயரை வச்சு இது ரெண்டையும் லூப் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் இதில் இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா, இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் இக்னிஷனை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா போதும். அந்த ப்ரௌன் வயருக்கும் ரெட் வயருக்கும் ஒரு ஜாயின் போட்டு நீங்கள் இக்னிஷன் ஆன் பண்ணிங்க, இப்போ ஃபியூல் பம்ப் ஓட ஆரம்பிச்சிடும், செல்ஃபுமே எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது என்ன ப்ராப்ளம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கில் சுவிட்சு தான் ப்ராப்ளம். ஏன்னா வைட் சைட் மவுண்ட் சைடில் வர கில் சுவிட்ச் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணினாலும் உள்ளக்க கான்டாக்ட் கிடைக்காமல் இருக்கலாம், எல்லா ஒரு என்வாயர்மெண்ட் மாய்ஸ்சர்னாலேயோ மழை தண்ணி பட்டாலும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் எல்லாமே பக்காவாக எடுக்கும், ஃபியூல் பம்ப் ஓடும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த கில் சுவிட்ச் வழியாக தான் ஈசியூக்கே கனெக்ஷன் போகும். ஈசியூக்கு மெயின் இக்னிஷன் போனால் தான் பம்ப்லேருந்து எல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த இதுதான் ப்ராப்ளம். இது ஈஸியாக டயக்னோஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.